எங்களுக்கு மோடி போன்ற பிரதமர் வேண்டும், பாகிஸ்தான் இளைஞனின் விருப்பம். ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகள் விதிக்க G7 நாடுகளின் தலைவர்கள் முடிவு. உக்ரைனுக்கு F-16 போர் விமானங்களை வழங்க தயார் டென்மார்க். கியூபாவில் ஒரு வாரமாக பற்றியறியும் காட்டுத்தீ. சீனாவின் சமாதான திட்டம் உக்ரைன் நிராகரிப்பு. இந்தியாவிலும் பறந்த உளவு பலூன்கள் வெளியான அறிவிப்பால் பரபரப்பு. நேபாள அரசில் குழப்பம், 4 அமைச்சர்கள் ராஜினாமா. பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதனால் அந்நாட்டு மக்கள் அரசு மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். இந்த நிலையில் பாகிஸ்தானை சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் சனா அம்ஜத் என்பவர் இளைஞர் ஒருவரிடம் பேட்டி கண்ட வீடியோவை தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் அந்த இளைஞன், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானின் பிரதமராக இருந்திருந்தால் நாட்டில் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்றும், பாகிஸ்தானுக்கு மோடியை போன்ற பிரதமர் வேண்டும் என்றும் பேசியிருந்தார். பாகிஸ்தான் இளைஞன் மோடியை புகழ்ந்து பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் அந்த இளைஞன் பிரதமர் மோடியை பாராட்டி பேசும் மற்றொரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. அந்த வீடியோவில், என்னுடைய முதல் பேட்டிக்கு பிறகு சிலர் என்னிடம் ஒரு பாகிஸ்தானியராக இருந்து இந்த கருத்துக்களை நான் கூறியிருக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் மோடி குறித்து நான் பேசியது அனைத்தும் உண்மை. கடந்த 8 ஆண்டுகளில் மோடி தனது நாட்டை சரி செய்து புதிய உச்சத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். முன்பு இந்தியாவும் பாகிஸ்தானையும் ஒப்பிடுவார்கள். ஆனால் இப்போது இந்தியாவை பாகிஸ்தானுடன் ஒப்பிடக்கூட முடியவில்லை. வெளிநாடுகளிலும் இந்தியர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். மோடி தனது நாட்டுக்காக உழைத்துள்ளார். எனக்கு மோடியை பிடிக்கும், நான் அவரை நேசிக்கிறேன். நமக்கு மோடி கிடைத்திருந்தால் நவாஸ் ஷெரீப், பெனசீர் புட்டோ, இம்ரான்கான் போன்ற பிரதமர்கள், பர்வேஸ் முஷாரப் போன்ற அதிபர்கள் தேவைப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் அந்த இளைஞன் குறிப்பிட்டுள்ளார். டோக்கியோவில் நடைபெற்ற உலகளாவிய மன்றத்தில் ஜப்பான் நாட்டின் பிரதமர் புமியோ கிஷிடா பங்கேற்று பேசிய போது, உக்ரைன் இன்னும் ரஷ்ய படையெடுப்பின் கீழ் பாதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய தாக்குதலால் மோசமாக பாதிக்கப்பட்ட உக்ரைன் மக்களின் அன்றாட வாழ்க்கை மற்றும் உட்கட்டமைப்புகளை மீண்டும் கட்டியெழுப்ப அவர்களுக்கு உதவி தேவை. எனவே உக்ரைனுக்கு 5.5 பில்லியன் டாலர் நிதி உதவியை ஜப்பான் வழங்குகிறது. மேலும் போர் ஓராண்டு நிறைவு செய்வதை அறிவிக்கும் வகையில் 24 தேதி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பங்கேற்புடன் G7 மாநாட்டை நடத்த முடிவு செய்துள்ளேன் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் உக்ரைன் போர் ஓராண்டை நிறைவு செய்ததையொட்டி ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடா தலைமையில் G7 நாடுகள் தலைவர்களின் மாநாடு காணொலி காட்சி வாயிலாக நடந்தது. இதில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க G7 நாடுகளின் தலைவர்கள் முடிவு செய்தனர். உக்ரைன் ரஷ்ய போரில் அமெரிக்கா மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஏராளமான ஆயுதங்களை வழங்கி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக உக்ரைனுக்கு போர் விமானங்களை வழங்க வேண்டும் என அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் போர் விமானங்களை வழங்க தயக்கம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான டென்மார்க் உக்ரைனுக்கு F-16 ரக போர் விமானங்களை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளன. இதுகுறித்து அந்நாட்டின் ராணுவ மந்திரி டிரோல்ஸ் லாண்ட் பால்சன் கூறுகையில், உக்ரைன் ரஷ்ய போரில் ஒரு கட்டத்தில் போர் விமானங்களின் பங்களிப்பு என்பதை மறுக்க முடியாது. எனவே படையெடுப்பிற்கு எதிராக உக்ரைனின் தற்காப்புக்கு உதவ F-16 போர் விமானங்களை வழங்க டென்மார்க் அரசு தயாராக இருக்கிறது என்றார். இதனிடையே வெள்ளை மாளிகையில் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் உக்ரைனுக்கு F-16 ரக போர் விமானங்கள் வழங்கப்படுமா என கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் இப்போதைக்கு அது சாத்தியமில்லை என பதிலளித்துள்ளார். கியூபா நாட்டின் தலைநகர் ஹவானாவில் இருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹால்குவின் மாகாணத்தில் பிரான்ஸ் டி மயாரி என்ற மலைத்தொடர் அமைந்துள்ளது. அடர்ந்து வளர்ந்த காட்டு மரங்களும் தேயிலை தோட்டங்களும் இந்த மலைத்தொடரில் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த மலைத்தொடரில் உள்ள காட்டு பகுதியில் கடந்த 18 தேதி காட்டுத்தீ ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக காட்டுத்தீ மிக வேகமாக பரவி இன்றோடு ஒரு வாரமாக தொடர்ந்து எரிந்து வரும் இந்த காட்டுத்தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் இரவும் பகலுமாக போராடி வருகின்றனர். இந்த காட்டுத்தீயால் இதுவரை சுமார் 2000 ஏக்கரும் அதிகளவான வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளது. தொடர்ந்து பற்றி எரியும் காட்டுத்தீயை விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது.
நேபாள அதிபர் தேர்தலில் போட்டியிடும் எதிர்கட்சியான நேபாள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராம் சந்திர பவுடேலுக்கு பிரதமர் பிரசண்டாவின் ஆளும் சிபிஎன் மாவோயிஸ்ட் உட்பட 8 கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் அவரது வெற்றி உறுதியாகியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கூட்டணியில் உள்ள ஆர்பிபி கட்சியின் 4 அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர். ராஜினாமா கடிதத்தை பிரதமர் பிரசண்டாவிடம் அவர்கள் கையளித்தனர். நேபாள அதிபர் தேர்தல் மார்ச் 9 நடைபெறுகிறது. இதில் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கே பி சர்மா ஒளியின் கட்சி வேட்பாளரான சுபாஷ் நிம்பாங்கு, நேபாள காங்கிரசின் மூத்த தலைவர் ராம்சந்திர பவுடேல் ஆகியோர் சனிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதில் ராம்சந்திர பவுடேலுக்கு பிரதமர் பிரசாந்தாவின் சிபிஎன் மாவோயிஸ்ட் எதிர்கட்சிகளான சிபிஎன் மாவோயிஸ்ட், ஜனதா, சமாஜ்வாதி கட்சி, சிபிஎன் உட்பட 8 கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்தன. இதனால் அவரது வெற்றி உறுதியாகிவிட்டது. இது அந்நாட்டின் அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. இது கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வரும் பிரசண்டாவின் 7 கட்சிகளின் கூட்டணி ஆட்சி கவிழும் நிலையை ஏற்படுத்தி உள்ளது. சிபிஎன் ஜூஎம்எல் கட்சியை சேர்ந்த தற்போதைய அதிபர் வித்யா தேவி பண்டாரியின் பதவிக்காலம் மார்ச் 12 முடிவடைகின்றது. பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக நேபாள காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராம்சந்திர பவுடேலுக்கு பிரதமர் பிரசண்டா ஆதரவு தெரிவித்துள்ளார் என்று கே பி சர்மா ஒளி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சீனா முன்வைத்துள்ள சமாதான திட்டத்தை உக்ரைன் நிராகரித்துள்ளது. இது குறித்து உக்ரைன் அதிபர் வாலாடிமிர் ஜெலன்ஸ்கியின் ஆலோசகர் மிகையிலோ பொடோலியக் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சீனா தன்னை உலகளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடாக கருதினால் நிதர்சனத்திற்கும் துளியும் பொருந்தாத திட்டங்களை முன்வைக்க கூடாது. சர்வதேச சட்டங்களை மதிக்காத இந்த போரில் படுதோல்வியடைந்திருக்கும் ஒரு நாட்டுக்காக பரிந்து பேசக்கூடாது. சீனாவின் சமாதான திட்டத்தில் தொலைநோக்கு பார்வையில்லை. போருக்காக பல ஆண்டுகள் திட்டமிட்டவர் யாரும் 3 ஆட்டத்தை ஆடமாட்டார்கள். சமாதானத்துக்கு வாய்ப்பு காலவரையற்றது என்று சீனா கருதக்கூடாது என்று தனது ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து 1 நிறைவடைவதை ஒட்டி அந்த போர் குறித்து தனது நிலைப்பாடு குறித்த அறிக்கையை சீனா வெள்ளிக்கிழமை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. அதில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை சீனா குறிப்பிட்டிருந்தது. எனினும் அந்த அறிக்கையில் உக்ரைன் மீது படையெடுத்த ரஷ்யாவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளதை சீனா விமர்சித்திருந்தது. இந்த விவகாரத்தில் அனைத்து தரப்பினரும் பொறுமை காக்க வேண்டும். எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் வார்க்கும் செயலில் ஈடுபடக்கூடாது. நிலைமை மேலும் மோசமாகிவிட்டது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செல்லும் அளவுக்கு விட்டுவிடக்கூடாது என்று அந்த அறிக்கையில் சீனா வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் சீனாவின் அந்த சமாதான திட்டத்தை உக்ரைன் அதிபரின் ஆலோசகர் நிராகரித்துள்ளார். மேற்காப்பிரிக்க நாடான புர்கினா பசோவில் இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 70 மேற்பட்ட இராணுவத்தினர் உயிரிழந்தனர். நாட்டின் வடபகுதியில் உள்ள டியோ என்னும் இடத்தில் இராணுவ வாகன அணிவகுப்பின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 70 மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் ஏராளமானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் 5 பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு சனிக்கிழமை பொறுப்பேற்றது. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள படங்களில் இராணுவ சீருடையுடனான இரத்த வெள்ளத்தில் 54 வீரர்கள் இறந்து கிடக்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அத்துடன் இராணுவத்தினரிடம் இருந்து பறிக்கப்பட்ட 50 மேற்பட்ட இயந்திர துப்பாக்கிகள், பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்ட 5 இராணுவ வீரர்களின் படங்களையும் பயங்கரவாதிகள் வெளியிட்டனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உளவு பலூன் பறந்ததாக இந்திய படைகள் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் சீனாவின் உளவு பலூன் பறந்ததை அடுத்து அமெரிக்க இராணுவம் அதை சுட்டு வீழ்த்தியது. அதனை அடுத்து கனடா உள்ளிட்ட ஒரு சில நாடுகளிலும் உளவு பலூன் பறந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்க வான்பகுதியில் பறந்த பலூனைப் போலவே அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மேற்கு பகுதியில் இந்திய படைகள் உளவு பலூனை பார்த்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலூன் போன்ற வெள்ளை நிறத்தில் கொண்டவை தெளிவாக தெரியாததால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அந்த பொருட்களின் படங்கள் பொதுமக்களால் தரையிலிருந்து எடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த பலூன் மியான்மாரிலிருந்து வந்ததா அல்லது சீனாவிலிருந்து வந்ததா என தெரியவில்லை என்றும் 3 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு அங்கிருந்து மறைந்து விட்டதாகவும் இந்திய படைகள் தெரிவித்துள்ளன. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.